தமிழக ஆளுநராக திரு புரோஹித் அவர்கள் பதவியேற்றதிலிருந்தே தமிழ்நாட்டுடைய ஒரு சூப்பர் முதலமைச்சர் போல் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்கிற அனைத்து அதிகாரங்களையும் அவரே கையில் எடுத்துக்கொண்டு மாநில அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை செய்வதும் அதுபோன்று மாவட்டத்துக்கு சென்று மாவட்ட அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை செய்வதும் உத்தரவிடுவது என்று நம்முடைய தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்குரிய அதிகாரத்தை தன்னகத்தில் எடுத்துக்கொண்டு ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு தொடர்ந்து தனி பணியை செய்து வருகிறார். இதை குறித்து நாங்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை முன்னெடுத்து வந்த வேளையில் தற்போது தமிழக ஆளுநர் அவர்களுக்கு அவர்களை சரிகட்டி கொள்ள வேண்டும் அல்லது தாத்தாவை தாத்தாவோடு எனக்கு நெருக்கம் இருக்கிறது என்ற அடிப்படையில் நிர்மலா தேவி என்கிற ஒரு பேராசிரியர் ஆளுநருடைய வேந்தராக இருக்கின்ற கல்லூரியுடைய உறுப்பு கல்லூரி பேராசிரியர் அந்த கல்லூரியில் படிக்கின்ற பல மாணவிகளிடத்தில் ஆசை வார்த்தைகளை காட்டி ஆபாசமான பணிக்கு அழைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பாலியல் தொழிலுக்கு என்னுடைய தங்கைகளை என் தமிழ்நாட்டு கல்லூரி பெண்களை அழைத்திருக்கிறார். அவர் யாருக்காக அழைத்தார், யாருக்காக இப்படி ஆசை வார்த்தைகளை காட்டினார், அந்த தாத்தாக்கள் யார், நான் தாத்தாவோடு நெருக்கமாக புகைப்படம் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னாரே அந்த தாத்தாக்கள் யார் என்பதை உண்மை விசாரணை வேண்டும் என்கிற அடிப்படையிலும் ஆளுநர் பொறுப்பேற்ற பிறகு நியமனம் செய்யப்பட்டிருக்கிற அனைத்து பதவிகளையும் 5 வைஸ் சான்சலர் இருந்து ஆளுநர் நியமிக்கப்பட்ட அனைத்து பதவிகளையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசு சட்ட அமைச்சரே சொல்லுகிறார் எனக்கு தெரியவில்லை சட்ட பல்கலைக்கழகத்து துணைவேந்தர் என்று. இது இந்திய அரசு, இந்திய அரசு இந்திய ஒன்றியங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அனைத்து உரிமைகளையும் பிடுங்கி மத்திய அரசு கையிலே வைத்துக்கொண்டு டெல்லியிலிருந்து வந்து எங்களை அதிகாரம் செலுத்துவோடு இல்லாமல் நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்து அதுவும் திருமணமான ஒரு மாற்றானுடைய மனைவியை கன்னத்தில் கை வைப்பது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. ஆளுநர் அவர்கள் 24 மணி நேரத்தில் அந்த பெண்ணிடம் அவர் எந்தவித நிபந்தனையுமின்றி மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இது வந்து முதல் கட்டமாக தான் 24 மணி நேரம் இடைவெளி கூட இல்லாமல் நேற்றைய தினம் நான் திருச்சியிலே இருந்த காரணத்தினாலே அவசரமாக தொலைபேசி ஊடாக என்னுடைய மகளிர் அணி தொலைபேசியில் கிடைத்தவர்களை இங்கு வரவேற்றிருக்கிறேன். இல்லை என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஆளுநர் எங்கெல்லாம் செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் அவருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும். மானத்தோடு மரியாதையோடு இந்திய அரசு உடனடியாக தமிழக ஆளுநரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இது எங்கள் உணர்ச்சியில் கை வைத்தது. என் தாயை, என் தங்கத்தை, நீங்கள் என் தங்கையை உங்கள் பெயரை சொல்லி புரோக்கர்கள் படுக்கறைக்கு அழைத்திருக்கிறார்கள். அதை கேள்வி எழுப்பிய ஒரு பத்திரிகையாளர் கன்னத்திலே தடுகின்றீர்கள். இது எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும், இது எப்படி நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும்? ஒரு காலத்திலும் இந்த குற்றத்தை மன்னிக்க முடியாது. ஆதலால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறார்கள். சிபிஐ யார் கையில் இருக்கிறது? மத்திய அரசு கையில் இருக்கிறது. இங்கே பல ரெட்டி சகோதரத்தில் கைப்பற்றப்பட்ட டைரி என்னாச்சு, பல மந்திரிகள் வீடுகளிலே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்னாச்சு? சிபிஐ அரசியல் அதிகாரத்தை மாநில அரசு மீது கொண்டு வருவதற்கு மிரட்டுவதற்கு பயன்படும், இன்கம் டாக்ஸ் அதற்கு பயன்படும், அமலாக்கத்துறை அதற்கு பயன்படும். ஆனால் எங்கள் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அவமானத்தை, இந்த அசிங்கத்தை எப்படி எங்களால் துணை தெரிய முடியும்? ஆதலால் இந்த விசாரணை நேர்மையாக நியாயமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக பாரத பிரதமரும் இந்திய நாட்டுடைய முதல் குடிமகன் அவர்களும் தமிழக ஆளுநரை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து இவரால் நியமிக்கப்பட்ட அனைத்து பதவிகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இனி தமிழக அரசு ஆளுநர் அவர்கள் அழைத்தால் சீஃப் செக்ரட்டரியில் தொடங்கி டிஜிபியிலிருந்து எந்த ஒரு தமிழக அரசு ஊழியர்களும் இவர் அழைத்தால் பங்கேற்க கூடாது. இவர் சட்டத்தை மீறியவர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்திய அரசை இயற்றிவிட்டு அவருடைய பிரதியை மீறுகிறார். அதனால் தான் உடனடியாக இந்த கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆளுநர் மாளிகை முற்றுகிடுவதற்கு பேரணியாக புறப்படுகிறோம். நிர்மலா தேவி யார்? அவர் வந்து நிர்மலா தேவி யாருன்னு தெரியாமல் சொல்லியிருக்கலாம். நிர்மலா தேவி வயதானவர் என்று சொல்லுகிறார், கல்வி வேந்தர் என்று சொல்லுகிறார். அந்த உரையாடல் 20 நிமிடத்திற்கு மேலே, அது யார் என்பது அவர் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு மாநில அரசு விசாரணை ஆணையத்துக்கு உத்தரவிடுவதற்கு முன்பாக இவர் குற்றமற்றவர் என்று சொன்னால் ஏற்காக அவசரப்பட்டு இவர் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும்? அப்போ இதில் உள்நோக்கம் இருக்கிறது என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது, ஒரு ஐயம் இருக்கிறது, அதை நாங்கள் எழுப்புகிறோம். சரி, நிர்மலா தேவி விஷயத்தில் இப்படின்னா நேற்றுக்கு பத்திரிகையாளர்களை அழைத்து இது குறித்து விளக்கம் கொடுக்க போட்டேன்னு சொன்ன கவர்னர் ஒரு பத்திரிகையாளரை, ஒரு மூத்த பத்திரிகையாளரை, இந்தியாவுடைய முன்னணி பத்திரிகையினுடைய ஒரு பெண் பத்திரிகையாளரை, அதுவும் திருமணமான மாற்றானுடைய மனைவியை கன்னத்தில் கை வைப்பதற்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இதுவே மிகப்பெரிய என் பண்பாட்டில் கை வைத்த விஷயம். என் மனைவியை என் கண்ணேரால் மாற்றான் ஒருவன் கன்னத்தில் தடுவதை எப்படி நான் அனுமதிக்க முடியும்? முடியாது. ஆக இதுக்கு சாட்சி இருக்கிறது, ஊடகங்களில் வந்திருக்கிறது, உலகம் முழுவதும் இணைய குழுக்களில், வாட்ஸ்அப்புகளிலே, பேஸ்புக்களிலே, முகநூல்களிலே, ட்விட்டர்களே இன்றைக்கு தீயாக பறந்து கொண்டிருக்கிறது. இதுவே ஆதாரம். இந்த ஆதாரத்தையே
இந்த ஆதாரத்தையே கையில வைத்துக் கொண்டு நரேந்திர மோடி உடனடியாக டிஸ்மிஸ் செய்யணும். என் பத்திரிகை நண்பர்களே, தமிழ்நாட்டு ஊடக நண்பர்களே, பெண் பத்திரிகையாளர்களே, இதற்காக வீதிக்கு வாருங்கள், போராடுங்கள், நீதியை வென்றெடுப்போம் என்று பத்திரிகையாளர்களுக்கும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி. சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்றீங்க? சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்லல, பணியில் இருக்கிற உயர் நீதிமன்ற நீதிபதியுடைய விசாரணை வேண்டும். அவருடைய மேற்பார்வையில் வேண்டுமானால் சிபிஐ விசாரணை நடக்கலாம். தனித்து சிபிஐயை நம்ம நாங்கள் தயாராக இல்லை. காரணம், சிபிஐயை மத்திய நரேந்திர மோடி அரசு தன்னுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்துகிறது. மிக மோசமான, தடித்த, அபாசமான, ஆபாசமான, அருவருக்குத்தக்க மோசமான வார்த்தைகளை தொடர்ந்து பதிவிட்டு வந்து கொள்கிறார். இந்த நிலை அவர் நீடித்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருக்கின்றவர்களுக்கு கோபம் வருகிறதோ இல்லையோ. கனிமொழி என்பவர் எங்கள் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழச்சி. எப்படி ஒரு பத்திரிகையாளர்கள் எங்கள் பண்பாட்டுக்கு எதிராக கவர்னர் கை வைத்தார் என்று நாங்கள் கொதிக்கிறோமோ, அதுபோன்று இன்றைக்கு எச்ராஜாவுடைய இந்த ட்வீட்டுகளை அவர் திரும்ப பெற வேண்டும், உடனடியாக நீக்க வேண்டும். இனி அதுபோன்று அவர் செய்யக்கூடாது. மீறி செய்தால் ஹெச்சி ராஜாக்களுக்கும் இதே முற்றுகைகளும் இதே வழியில் போராட்டங்களையும் நாங்கள் நடத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களே, கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருந்து என்ன பயன்? உங்கள் தலைவரை அவமானப்படுத்துகிறான், உங்கள் தலைவருடைய மகனுடைய பிறப்பை கொச்சைப்படுத்துகிறான். ஏன் பொறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வீதிக்கு வாருங்கள், போராடுங்கள். இந்த ஆதிக்க மத்திய அரசையும் அவருடைய எடுபடிகளாக இருக்கின்ற இந்த ஹெச் ராஜாக்களையும் விரட்டுவோம், விரட்டுவோம். மத்திய நரேந்திர மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக நியமிக்கப்படுகின்றவர்கள் யாரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் இங்கு நடந்து கொள்வதில்லை. மைனாரிட்டி ஆட்சியே மெஜாரிட்டி ஆட்சி என்கிறார்கள். அவர்கள் வேண்டப்பட்டவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்படி தங்களுக்குள்ளாகவே புதிய ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டு ஒரு ஆணவத்தோடு, அகம்பாவத்தோடு, திமுறோடு இந்த மண்ணை ஆள நினைக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக புரோகிதர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எந்த அதிகாரத்தையும் அவர் வழங்காமல் எல்லா அதிகாரத்தையும் தன் கைக்குள் வைத்துக் கொள்வதும், தானே மாவட்ட வாரியாக சென்று ஆய்வுப் பணிகளில் ஈடுபடுவதும், ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாட்டுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளை அழைத்து ஆய்வு செல்வது என்பது வரம்பு மீறிய செயலை அவர் செயலாற்றி வருகிறார். ஒரு சூப்பர் முதலமைச்சர் போர் அவர் செயலாற்றி வருகிறார். அதை கண்டிக்கின்ற வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழ்நாட்டுடைய பல்வேறு எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து இந்த ஜனநாயக படுகொலையை நாங்கள் எதிர்த்து போராடி வருகிறோம். இந்த சூழலில் தற்போது புரோகிதர் அவர்கள் அவருடைய நடவடிக்கைகள் என்பது கண்ணியத்திற்கு குறைவாகவும் தமிழுடைய பண்பாட்டு விடயங்களில் கைவிப்பதுமாகவே அமைந்திருக்கிறது. சமீபகால நடவடிக்கை அதில் ஒன்றுதான். தாத்தா என்கிற பெயரை சொல்லியும் இந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் பொறுப்பானவர் என்கிற அடித்தோரணியிலும் கவர்னருடைய கட்டுப்பாட்டில் வேந்தராக இயங்கக்கூடிய காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரியாக இருக்கின்ற ஒரு தனியார் கல்லூரியுடைய பேராசிரியர் நிர்மலா தேவி என்பவர் அந்த கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு செமஸ்டரில் நாங்கள் உங்களுக்கு வேண்டுகிற மதிப்பெண் தருகிறோம், உங்களுக்கு நிறைய பணம் தருகிறோம், நிறைய பதவி கிடைக்கும், நல்ல வேலைவாய்ப்பை பெற்றுத் தருகிறோம், நாங்கள் சொல்வதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் என்கிற தோரணையில் ஆரம்பித்து கடைசியில் அவர்களை பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்துவதற்கான அத்தனை வார்த்தைகளையுமே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த சம்பவம் இன்றைக்கு அனைத்து தொலைக்காட்சிகளும் ஊடகங்களிலும் வெளிவந்திருக்கிறது. இதில் உண்மையாக அந்த பேராசிரியர் மூலமாக அந்த படிக்கின்ற இளம் பெண்களை, கல்லூரி பெண்களை அந்த பாலியல் ரீதியாக உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என்று இந்த பேராசிரியரிடத்தில் உத்தரவிட்டது யார்? இந்த பேராசிரியர் அப்படி இந்த பெண்களை அழைக்கிறார்கள் என்று சொன்னால் யாருக்காக அழைக்கிறார்? அவர்கள் பெரிய மனிதர்கள் என்று சொல்கிறார்கள், செல்வாக்கு பெற்றவர்கள் என்று சொல்கிறார்கள். அந்த செல்வாக்கு பெற்றவர்கள் யார்? அந்த பெரிய மனிதர்கள் யார்? தாத்தா போன்றவர்கள் என்று சொல்கிறார்கள். அந்த தாத்தா போன்றவர்கள் யார் என்பதையெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். இது குறித்து ஒரு தன்னிலை விளக்கம் தருகிறேன் என்கிற பெயரில் நேற்று ஆளுநர் மாளிகையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த ஆளுநர் புரோகிதர் அவர்கள், தமிழ்நாட்டுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர், குறிப்பாக திருமணம் ஆனவர், கணவரோடு பிள்ளைகளோடு வாழக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், அதுவும் பெண் பத்திரிகையாளரை நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர் முன்னிலையில் கன்னத்தில் கை வைப்பது ஒரு அநாகரிகமான செயல், தமிழுடைய பண்பாட்டுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் எதிரான ஒரு வன்முறையான செயல். ஆக இந்த வன்முறை செயலில் ஈடுபட்ட ஆளுநர் அவர்களுக்கு ஊடகத்தில் வந்த செய்திகளும் பத்திரிகையில் வந்த செய்திகளும் சாட்சியாக இருக்கின்றன. இந்த பத்திரிகையாளருடைய தன்னுடைய பக்கத்தில் அவர் தன்னுடைய கருத்தை, அதிருப்தியை, வேதனையை வெளியிட்டிருக்கிறார். ஆக இதையே ஆதாரமாக கொண்டு இந்திய நாட்டின் முதல் குடிமகனாக இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் தமிழக ஆளுநரை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், அதற்கான பரிந்துரையை மத்திய நரேந்திர மோடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தோம். இவர் ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு 5 வைஸ் சான்சலர்கள் தமிழர் அல்லாதவர்கள் இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு துறைகளிலே அவர்
பதவிகளை தன்னிச்சையாக நியமனம் செய்திருக்கிறார்கள். அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய் பணம் விளையாடி இருக்கிறது. ஆக ஊழல்வாதியாகவும் ஒரு பண்பாடும் கலாச்சாரமும் தெரியாத ஒருவராகவும் எங்கள் தாய்மொழி தமிழை கற்றுக்கொள்கிறோம் என்கிற பெயரில் எங்கள் தமிழ் இளம்பெண்களை இன்றைக்கு இவருடைய பெயரை சொல்லி, தாத்தா என்கிற பெயரை சொல்லி, இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற உறுப்பு கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இன்றைக்கு பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்குவதற்கு துடிக்க நினைப்பதும் ஏற்புடைய செயலல்ல. ஆக இதில் உண்மை தெரிய வேண்டும் என்று சொன்னால், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ விசாரணத்தால் உண்மை தெரியாது, சிபிசிஐடி என்கிற தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மை தெரியாது. நேர்மையான, நீதியான, லஞ்ச லாவண்யத்திற்கு உட்படாத உச்சநீதிமன்றத்திலோ அல்லது உயர்நீதிமன்றத்திலோ பணியில் இருக்கின்ற ஒரு நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும். அதற்கு துணை அமைப்பாக சிபிஐ செயல்படலாம். அதை அந்த நீதி அரசர்கள் கண்காணிக்க வேண்டும். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் அந்த கண்காணிப்பும் அதனுடைய விசாரணை அறிக்கையும் செல்லாமல் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் தான் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பெண்களை திரட்டி இந்த கவர்னருடைய இந்த அநாகரிக செயலை, பண்பாடற்ற செயலை இன்று கண்டிக்கின்ற வகையிலும், உடனடியாக அவர் தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், கவர்னர் பதவியிலே அவர் இனி நீடிக்கக்கூடாது, அப்படி அவரை டிஸ்மிஸ் செய்தால்தான் இங்கே நீதி விசாரணை நியாயமான முறையில் நடக்கும், கண்ணியமான முறையில் நடக்கும். இதற்கு துணை போன மதுரை பல்கலைக்கழகத்திலே, காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணி செய்தவர்கள் யார், உடந்தையாக இருந்தவர்கள் யார், இளம் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதற்கு அல்லது அனுபவிப்பதற்கு தயாராக இருந்த அந்த காம வெறிபிடித்த கூட்டம் யார் என்பதை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கோடு தான் பத்திரிகையாளர்கள் மீது அநாகரிகமாக நடந்து கொண்டதை கண்டிக்கின்ற வகையில்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்னுடைய தலைமையில் இந்த முற்றுகை போராட்டத்தை, ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், நிர்மலா தேவி யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அவரை பார்த்ததே இல்லை, இது வந்து ஒரு பொய் குற்ற சாட்டு அப்படின்னு சொல்லி. ஆமாம், அவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் பெயர் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, தாத்தா என்பது இருக்கிறது. அவர் இந்த வேந்தர் இது இந்த கல்லூரிக்கெல்லாம் பொறுப்பானவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பொறுப்பானவர்கள் யார், அதை தான் விசாரணையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் நீதி விசாரணை கேட்கிறோம். ஒருவர் ஒரு புரோக்கர் மூலமாக ஒரு பாலியல் தொழிலாளியோ அல்லது வேறு ஒருவரையோ இது போன்ற காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவரை ஏற்கனவே யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர் ஒன் டு ஒன் அவரை சந்திக்கின்ற போது தான் தெரிய வாய்ப்பு வரும். அந்த அடிப்படையில் ஆளுநர் அவர்கள் சொல்வதில் உண்மையாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் இந்த நாட்டுடைய முதல் குடிமகனுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய ஆளுநர், மத்திய அரசால் நியமனம் செய்யப்பட்டவர், ஜனாதிபதியர்களால் நியமனம் செய்யப்பட்டவர்கள். இங்கு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு அவர்கள் மீது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர் தமிழ்நாட்டில் நீடிப்பது இனி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உகந்ததாக இல்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பான்மை, தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை அவர் இழந்துவிட்டார். அதனால் எப்படி ஒரு நம்பிக்கை இழந்த அரசாங்கத்தை ஆளுநர் பரந்தியோடு மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்யுமோ, அதுபோல் பெரும்பான்மை தமிழக மக்களுடைய நம்பிக்கை இழந்த ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, உடனடியாக அவர்கள் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்பதுதான், அவர் சட்டத்தின் முன் தன்னை உட்படுத்திக் கொண்டு விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நிர்மலா தேவி வந்து தான் எந்த தப்பாலாம் பேசல, அது அப்படி மையப்படுத்துகிறாங்க, அது தப்பாக பேசியிருக்கிறாரோ உண்மையாக பேசியிருக்கிறாரோ அதையெல்லாம் விவரமாக வேண்டும் என்பதற்காக தான் நிர்மலா தேவி கடந்த 3 மாதங்களாக பயன்படுத்தி அவருடைய செல்போன், அவருடைய வீட்டு எண், அவர் எங்கெங்கு சென்றார், மதுரை பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்ததாக சொல்கிறார்கள், அவர் கல்லூரி சம்பந்தமாக வந்து தங்கினாரா அல்லது வேறு யாராவது அவரை இதில் பகரக்கடை ஆக்கியிருக்கிறார்களா, உண்மையிலேயே நிர்மலா தேவி ஒரு அப்பாவி பேராசிரியரா என்பதையெல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் பணியில் இருக்கிற நீதிபதியை கொண்டு நீதி விசாரணை வேண்டும் என்கிறோம். இந்த சிபிஐ புலனாய்வு அமைப்பு என்பதும் அதுபோல் மத்திய அரசுடைய வருமானத்துறை அமலாக்கத்துறை எல்லாம் கடந்த காலங்களில் இங்கே ஆட்சியாளர்களிடத்திலே 1000 கோடி ரூபாய் கொள்ளையடித்தவர்கள் வீடுகளிலே உள்ளே புகுந்து ரைடு செய்தார்கள், பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன, ரெட்டி சகோதரருடைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன, அது தொடர் நடவடிக்கை என்ன, 8000 கோடி பணம் சீர் செய்யப்பட்டது, 3 பவுன் தங்கம் கைப்பற்றப்பட்டது, யார் யார் மீது வழக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, யார் யார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த விவரமும் சொல்லாத இந்த சிபிஐ இந்த வழக்கை விசாரித்தால் எங்களுக்கு உண்மை தெரியாது, நீதி கிடைக்காது. அதனால் தான் ஒருவேளை நிர்மலா தேவி அப்பாவியாக இருந்தாலும் கூட எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இவர் இப்படி பேசுவதற்கு தூண்டுகோலாக இருந்தவர்கள் யார், இப்படி பெரிய புள்ளி என்று சொல்லி குறிப்பிடுகிறாரே அந்த பெரும்புள்ளி யார் என்பது எனது நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். ஒருவேளை நிர்மலா தேவி யாராவது பகடக்காயாக பயன்படுத்தியிருக்கிறார்களா என்பதை கூட நாங்கள் தெரிய விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பணியில் இருக்கிற நீதிபதியை கொண்டு நீதி விசாரணை வேண்டும். காவல்துறை என்கிற புலனாய்வு பிரிவு என்கிறவர்களே நீதி அரசருடைய நேரடி மேற்பார்வையில் கட்டுப்பாட்டில் புலனாய்வு பிரிவும் இதில் ஈடுபடலாம் என்கிற கோரிக்கையோடு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம்.